ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன லேட்டஸ் நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழில் பார்த்தே வந்திருப்பீங்க. 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ 9th விடுங்க, 10th 11th சொல்கிறேன். ஸோ பொது தேர்வு இல்லாமல் பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாரையுமே தான். ஸோ பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இல்லை 10th பசங்களுக்கு 11th போகிறதுக்கு அந்த ஒரு சான்றிதழ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மார்ச் 3rd 2021 என்ன நியூஸ் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழகத்தில் 10th வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் குறிப்பிடாமல் சான்றிதழ், பள்ளி கல்வித்துறை தகவல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு தேர்வு பள்ளி அளவிலே ஒரு தேர்வு வச்சு தேர்ச்சி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் தேர்ச்சியெலாம் தேர்வுலாம் வைக்க தேவையில்ல, நாங்கள் சான்றிதழ் கொடுக்க சொன்னதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னன்னா, தமிழகத்தில் கொரோனா காரணமாக பள்ளிகள் திறக்கப்படாததால் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடத்தப்படாமல் தேர்ச்சி வழங்கப்பட்ட உள்ளதாக தமிழக முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டு இதே போல 10th வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வின்றி தேர்ச்சி வழங்கப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கு அரையாண்டு காலாண்டு தேர்வுகள் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்பட்டன. ஸோ என்னென்னா, போன வாட்டி பார்த்தீங்கன்னா 10th 11th டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து எப்படி போட்டாங்கன்னா, அரையாண்டு காலாண்டு ஆவரேஜ் பண்ணி, எல்லாமே ஆவரேஜ் பண்ணி, வருகை பதிவேன் ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த வாட்டி எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் இந்த ஆண்டு பள்ளிகள் 10 மாதங்களாக திறக்கப்படாததால் அரையாண்டு காலம் தேர்வுகள் நடத்தப்படவில்லை. அதனால் 10th வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் போது மதிப்பெண் வழங்கப்படாமல் குறிப்பிட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அதே போல 11th வகுப்பு தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு வழங்கப்படும். ஸோ 10th 11th ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மதிப்பெண் போடவே கூடாது. பாஸ், 10th பாஸ், 11th பாஸ், மதிப்பெண்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதே போல் 11th வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் குறிப்பிடாமல் வழங்கப்படும். 11th வகுப்பு குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர் சேர்க்கை வழங்கப்படாத பள்ளிகள் தேர்வுகள் நடத்தி மாணவர் சேர்க்கை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாங்க, எக்ஸாமே நடத்தாமல் பார்த்தீங்கன்னா தேர்வு பாஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ மார்க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கை நீங்கள் பேஸ் பண்ணக்கூடாது, மார்க் போடாமலேயே பாஸ் அப்படின்னு போட்டு சான்றிதழை கொடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேட்டஸ்ட் நியூஸ் அவ்வளோதான். அடுத்த லேட்டஸ்ட் நியூஸ் வந்து